மற்றும் இன்றைய நாளடுக்களில் ஒரு பார்வை நிகழ்ச்சூடாக இணைந்திருக்கின்றோம் இன்று இருபதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புதன்கிழமை எமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளையும் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது பார்வை செலுத்தலாம் இலங்கையை பொறுத்தவரையில் இன்றைய இருபதாம் திகதியானது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்தில் இலங்கை தொடர்பிலான பிரேரணை இன்று விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது எனவே அது தொடர்பிலான செய்திகளை தாங்கியதாக இன்று அனைத்து தேசிய பத்திரிகைகளும் வெளிவந்திருக்கின்றன நாங்கள் தமிழ் தேசிய பத்திரிகைகளில் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது இலங்கை குறித்து இன்று விவாதம் அறிக்கையை ஆணையாளர் சமர்ப்பிப்பார் கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கப்படும் என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பதாவது கூட்டத் தொடரில் இன்றைய அமர்வில் இலங்கை தொடர்பான விவாதம் நடைபெறவுள்ளது ஜெனீவா ஜெனிவா விவகாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் இன்றைய தினம் இலங்கை தொடர்பான விவாதம் பல்வேறு நாடுகளின் பங்கு பெற்றதுடன் நடைபெற உள்ளது இன்று காலை ஜெனிவா நேரப்படி ஒன்பது மணியளவில் இலங்கை தொடர்பிலான விவகாரம் எடுக்கப்படவுள்ளது முதலில் இலங்கை தொடர்பான அறிக்கையை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்லட் உத்தியோகபூர்வமாக வெளியிடுகின்றார் அறிக்கை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட பின் அது மீது விபாதம் விவாதம் இடம்பெறவுள்ளது என்பதாக அந்த பிரதான செய்தியானது காணப்படுகின்றது ஜெனீவாவின் நாற்பதாவது அமர்வில் கூட்டத்தொடரில் இவ்வாறு இலங்கை தொடர்பிலான இந்த இந்த வருடத்துக்கான இந்த கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரேரணை தொடர்பில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பிரேரணை நிறைவேற்றுவதா அதுக்கான கால அவகாசம் வழங்குவதா என்பது தொடர்பிலான அந்த பிரதிவாதங்கள் இலங்கை பல்வேறு நாடுகள் அந்த இலங்கை தொடர்பு பிரேரணைக்கு இணை அனுசரனை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன எனவே ஒரு முக்கியமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகின்றது இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் குறிப்பாக தமிழர்களை பொறுத்தவரையில் எனவே ஏனைய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் ஸ்தம்பித்தது கிழக்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு என்பதாக ஒரு செய்தி புகைப்படத்துடன் படியாக வழியாக இருக்கின்றது வீரகேஸ்ரி பத்திரிகையில் இலங்கை அரசாங்கத்துக்கு ஜெனிவாவில் கால அவகாசம் வழங்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் சர்வதேச நீதி விசாரணையை இடம்பெற வேண்டும் என்பதை கோரியும் கிழக்கு மாகாணத்தில் நேற்றிய தினம் பூர் நகர்த்தால் இடம்பெற்றது அத்துடன் இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி பாரிய பேரணியொன்றும் இடம்பெற்றிருந்தது என்பதாக அந்த கிழக்கு மாகாண மக்களின் பேரணி மற்றும் அந்த இயல்பு வாழ்க்கை கடையடைப்பு தொடர்பிலான புகைப்படத்தை தாங்கியதாக வெளிவந்திருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில் முதல் பக்கத்தில் அதே மற்றும் ஒரு கட்டமைடப்பட்ட செய்தி காணப்படுகின்றது ரணிலுடன் தொலைபேசியில் உரையாடிய சுமந்திரன் எம்பி பிரேரணியை திருத்த இடமளிக்க முடியாது என அறிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஜெனிவாவில் களமிறங்கியுள்ள அரசு தரப்பு பிரதிநிதிகள் இலங்கை குறித்த பிரேரணையை திருத்துவதற்கு முயற்சித்து வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் ஜெனிவாவில் ஜெனிவாவிலிருந்து பிரதமர் ரணிலுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் பிரேரணையை திருத்த இடமளிக்க முடியாது என்பதாக பிரதமருக்கு அறிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே அதேபோல் ஆறு கட்சிகள் கைச்சாத்திட்டுள்ள மகஜர் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிப்பு இலங்கை விடயத்தை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கை விவகாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட மூன்று விடயங்கள் உள்ளடங்கி உள்ளடங்கிய ஆறு தமிழ் கட்சிகள் கைச்சாத்திட்டு மகஜரானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது மனித உரிமை பேரவையில் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான கட்சி அதேபோல் பிளாட் தர்மலிங்க சித்தார்த்தன் தலைமையிலான கட்சி டெலோ செல்வம் அடைக்கலநாதன் தலைமையிலான கட்சி அதேபோல் தமிழர் விடுதலை கூட்டணி வி சங்கரி அதேபோல் இபிஆர்எல் எஃபின் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான அந்த கட்சியும் அதேபோல அனந்தி சசிதரன் முன்னாள் வடமாகாண அமைச்சர் அனந்தி சசிதரன் தலைமையிலான கட்சி ஆகிய ஆறு தமிழ் கட்சிகளும் கைச்சாத்திட்டு அந்த மகஜர் கையளிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளில் காணப்படுகின்றது அறுவக்காலு திருமக்கழிவு திட்டத்துக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது புத்தளம் சேரக்குழி அறுவக்காலு பகுதியில் மேற்கொள்ளப்படும் கொழும்பு திண்ம கழிவு முகாமித்துவ செய திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் நூற்றுக்கணக்கான அப்பகுதி மக்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு காளி முகத்திடலில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்தினால் ஏற்பட பாதிப்புகளை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த திட்டத்தை நிறுத்த நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவித்து கோரிக்கைகள் உள்ளடங்கிய ஒன்று ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சமந்தி ரணசிங்கவிடம் கையளிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது இவை இன்றைய வீரகசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கும் தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு காணப்படுகின்றது ஜெனிவாவில் இன்றும் நாளையும் இலங்கைக்கு கடும் சோதனை என்பதாக அந்த பிரதான செய்தி இருக்கின்றது ஆணையாளரின் அறிக்கை மீதான இன்றைய விவாதம் இன்று இலங்கை இன்று பதிலளிக்கும் பிரிட்டனின் பிரேரணை நாளை சபையில் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பதாவது அமர்வு இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கும் நிலையில் இன்று புதன்கிழமையும் நாளை வியாழக்கிழமையும் இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் கடும் அழுத்தங்கள் எதிர்கொள்ள நேரிடும் நிலை காணப்படுகின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல மற்றொரு செய்தியாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது சர்வதேச போரிக்குள் சிக்குண்டுள்ள இலங்கை விஜயதாச ராஜபக்ஷ என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அரசியலமைப்புக்கு முரணான வகையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நாட்டுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட யோசனைக்கு இணை அனுசரணை வழங்கும் வகையிலான ஒப்பந்தத்துக்கு இலங்கை இணங்கியுள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சி தரப்பில் அமர்ந்துள்ள ஐதே காயம்பியான விஜயதாச ராஜபக்ஷ இதனையும் மீறி இலங்கை இணை அனுசரணை வழங்கி இணங்கிய விடயங்களால் நாடு இப்பொழுது சர்வதேச போரிக்குள் சிக்குண்டுள்ளது என்பதாக அவர் அந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதே போல இலங்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை அமைச்சர் கிரியல்ல என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகள் நாட்டுக்கு பாதிப்பானது அல்லவென சபை முதல்வரான அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான விச அந்த விவாதங்களின் போது கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது ஜனாதிபதி தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் எதிர்கட்சிகள் கூட்டாக கோரிக்கை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஜோசனைக்கு இலங்கை அரசாங்கம் வழங்கியுள்ள இணை அனுசரணையை உடனடியாக விலக்கிக் கொள்வதற்கு ஜனாதிபதி வலியுறுத்த வேண்டும் என வலியுறுத்தி கூட்டு எதிர்க்கட்சி கூட்டாக கோரிக்கையை விடுத்திருப்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி அதேபோல மற்றொரு செய்தியாக ஈழத்தமிழருக்கு பிரிட்டன் தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையில் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழ் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என பிரித்தானியா தெரிவித்துள்ளது அந்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று இதனை அறிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தமிழ் தேசிய பத்திரிகைகளை பொறுத்தவரையில் ஐநாவின் அமர்வு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஐநா அமர்வில் அதுவும் இன்றைய அமர்வு ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது எனவே அது தொடர்பிலான செய்திகளை தாங்கியதாக பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்றன நாங்கள் தொடர்ந்து மரபு செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது பார்வை செலுத்தலாம் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் கிளர்ந்தது கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம் என்பதாக உதயம் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளிவந்திருக்கின்றது காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி கிழக்கில் நேற்று மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி நடத்தப்பட்டது அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் இணைந்து கொண்டனர் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது இது தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே முதல் பக்கத்தில் சில முக்கிய செய்திகள் காணப்படுகின்றன புலம்பெயர் அமைப்புகளும் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு என்பதாக ஒரு செய்தியும் ஐநா ஆணையரை சந்தித்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதாக ஒரு செய்தியும் இணை அனுசரணை இலங்கை வழங்கும் அயலுறவுத்துறை அமைச்சு திட்டவட்டமாக தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் தமிழகத்தில் தேர்தல் காலம் ஈழத்தமிழர் மீதும் கரிசனை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது இன்றைய உதயம் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அதே போல தொடர்ந்து நாங்கள் வளமுறை பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது ஜெனிவா மனித உரிமை பேரவையில் இலங்கை பிரேரணை தொடர்பில் இன்று விவாதம் நாளை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது பிரித்தானியா ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளில் நாடுகளின் அனுசரணையுடன் இலங்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்ட பிரேரணை இன்று ஜெனிவாவில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள எடுத்துக் நாளைய தினம் குறித்த பிரேரணை தொடர்பில் வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல முதற் பக்கத்தில் மேலும் செய்திகளாக தமிழ் மக்களின் கோரிக்கையை சர்வதேசம் இனிமேலும் அலட்சியப்படுத்த முடியாது நீதியரசர் விக்னேஸ்வரர் என்பதாக ஒரு செய்தியும் தமிழ் கட்சிகள் ஜெனீவாவில் ஓரணியாக செயல்பட இணக்கம் என்பதாக ஒரு செய்தியும் இணை அனுசரணையிலிருந்து இலங்கையை விலகவிடக்கூடாது கூடாது ஐநா உயர்ஸ்தானிகளுடனான சந்திப்பில் கூட்டமைப்பு வலியுறுத்தி என்பதாக ஒரு செய்தியும் சர்வதேச நீதிமன்றில் இலங்கையை முன்னிறுத்த ஐநாவில் மகஜர் கையளிப்பு என்பதாக ஒரு செய்தியும் வடக்கின் சாதி பிரச்சனையே அரசியல் தீர்வுக்கு முட்டுக்கட்டை ஜனாதிபதி மைத்திரி அதிரடி பேச்சு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது வலம்புரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அடுத்து நாங்கள் காலை பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் கிழக்கை அதிர வைத்த மக்களின் பேரழிச்சி சர்வதேசத்திடம் நீதி கோரி ஓரணியில் திரண்டனர் உறவுகள் என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது தமிழின அழைப்புக்கு சர்வதேச விசாரணையை மீண்டும் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இலங்கை அரசுக்கு மீண்டும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று செவ்வாய்க்கிழமை கிழக்கில் மாபெரும் எழுச்சி பேரணி இடம்பெற்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கிழக்கு நேற்று முடங்கியது வடக்கிலும் கடையடைப்பு என்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது முஜிபுர் ரஹ்மானுக்கு கொலை அச்சுறுத்தல் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமானுக்கு கொலை அச்சுறுத்தல் என்பதாக ஒரு செய்தியும் இன்று கடும் வெப்பம் என்பதாக ஒரு செய்தியும் சிக்கினர் ஐஜிபி என்பதாக ஒரு செய்தியும் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கின்றது அதே போல ஜெனிவாவில் இருந்தவாறு நேற்று ரணிலை எச்சரித்தார் சுமந்திரன் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது இதனையடுத்து பிரேரணை வரைவில் இலங்கையை திருத்தம் கோரும் முயற்சி கைவிடப்பட்டது என்பதாக ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கின்றது அன்னை பூபதிக்கு நேற்று மட்டக்களப்பில் அஞ்சலி என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது காலை கதிர் பத்திரிகைகள் இவை வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒளிவரும் பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகளாக இருக்கின்றன நாங்கள் தொடர்ந்தும் லங்காதிபத்திரிகையை எடுத்துக்கொண்டால் பத்திரிகை பொது எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினரான ஜோன்சன் பெர்னாண்டோ தொடர்பிலான ஒரு செய்தியை தாங்கியதாக வெளிவந்திருக்கின்றது பிரதான செய்தி பத்திரிகையில் அதாவது அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் சுமத்தப்பட்டிருந்த நான்கு குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதாக அந்த பிரதான செய்தி ல திப பிரதான செய்தியானது காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் ஆங்கிலானயிலிமுறை பத்திரிக்கை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி தொடர்பிலான ஒரு செய்தி வழிவந்திருக்கின்றது அதாவது கடற்படை மற்றும் விமானப்படை தொடர்பிலான செய்தி காணப்படுகின்றது அந்த கடற்படை மற்றும் விமானப்படை இரண்டுக்குமான நியமனங்கள் எதுவும் நான்கு வருடங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்பதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்ற இது தொடர்பிலான ஒரு குழுமம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காணப்படுகின்றது நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இந்த உடைய அதை தெரிவித்திருக்கின்றார் நான்கு வருடங்களுக்கு எந்த ஒரு நியமனங்களும் இடம்பெறாது என்பதாக அல்லது எந்த ஒரு நடவடிக்கைகளும் இந்த விமானப்படை மற்றும் கடற்படை தொடர்பில் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி அந்த செய்தி டெய்லி மிர பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் மலையக செய்தியின் பக்கம் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகசரி பத்திரிகையின் மலையக பக்கத்தில் மலையகத்தின் மக்கள் பிரதிநிதிகளது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டாம் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது மலையக அமைச்சர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் போதைப் பொருள் பாவனையாளர்களாகவும் விற்பனையாளர்களாகவும் சித்தரித்து பொய்யான தகவல் தகவல்களை வெளியிட்டு வருகின்ற பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவின் கருத்து அதிருப்தியை அளிக்கின்றது அவரது கருத்துக்கள் எமது மக்கள் பிரதிநிதிகளதும் மக்களினதும் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது அவரது நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதாக மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் விசேட பிராந்தியங்களுக்கான அமைச்சருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதேபோல் மற்றொரு செய்தியாக தமிழ் மொழி மூல பிறப்பு இறப்பு விவாக பதிவாளராக நியமனம் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி பலாங்கொடை பிரதேசத்துக்கு முதன்முறையாக தமிழ் மொழி மூல விவாகம் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளராக வாசுமதி சரவணமூர்த்தி கடந்த பதினாறாம் திகதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் நியமனம் பெற்றுள்ளார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி அதே போல பெருந்தொட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவில் சுரேஷுக்கு அதிகாரங்கள் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது பெருந்தொட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் படிபல் சுரேஷுக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சருக்கு நிகரான அதிகாரங்கள் வர்த்தமான அறிவித்தல் மூலம் வழங்கப்பட்ட என்பதாகவே அந்த செய்தி காணப்படுகின்றது அவை மலை செய்தியிலும் பக்கமான எங்கள் பார்வையாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் இந்திய செய்தியிலும் பக்கம் பார்வையை செலுத்தலாம் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பிலான முன்னெடுப்புகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் கட்சிகள் இப்பொழுது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழகத்தின் முக்கிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நேற்று வெளியிட்டிருக்கின்றார்கள் அது தொடர்பிலான செய்திகள் இடம்படுத்தியிருக்கின்றது அதிமுக தேர்தல் விஞ்ஞாபனம் ஈழத்தமிழருக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தல் ரஜீப் கொலை குற்றவாளிகள் விடுதலை என்பதாக தலைப்புடன் அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் ஈழத்தமிழருக்கான நீதியை பெற்றுக் கொடுத்தல் ரஜீவ் கொலை வழக்கு குற்றவாளிகள் விடுதலை கச்சதீவை மீட்டல் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கையின் தாக்குதல் தீர்வு என்பன முக்கிய விடயங்களாக காணப்படுகின்றன என்பதாக காணப்படுகின்றது தேர்தல் வந்தாலே மக்கள் மீதான கரிசனை கட்சிகளுக்கு கூடிவிடும் அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழர்களுடன் தொடர்பு பட்ட பல்வேறு விடயங்களை முன்னிறைப்படுத்தி அதிமுக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் இருக்கின்றது அதே போல இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை ஈழத்தமிழர் விடுதலைக்கு வலியுறுத்தல் திமுக தேர்தல் விஞ்ஞாபனம் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது திமுகவும் அவ்வாறு ஈழத்தமிழர்கள் மீது கரிசனை கொண்டிருக்கின்றது அதே போல திமுகவின் தேர்தல் அறிக்கை அறை வேக்காடு அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது திமுக தேர்தல் அறிக்கை அரை அறை வேக்காட்டுத்தனமாக உள்ளதாகவும் இது ஒரு உதுவாக்கரையான அறிக்கை என்றும் தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் செய்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை நேற்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டு வைத்தார் இது குறி இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் இவ்வாறாக தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது கட்சி சின்னத்தை வெளியிட்ட சீமான் என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட் போட்டியிடும் கரும்பு விவசாயி சின்னத்தை வெளியிட்ட சீமான் இருபத்தி மூன்றாம் திகதி பேர்பாளர் பட்டியலும் வெளியிடப்படும் என அறிவித்துள்ளார் என்பதாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக சீமானுடைய கட்சிகள் சின்னம் ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சியாக காண ஒவ்வொரு சின்னமாக காணப்படுகின்றது அது தொடர்பிலான செய்தியை தாங்கியதாக இந்திய செய்தியிலும் பக்கம் செய்திகள் வழியாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் உலக செய்தியின் பக்கம் உங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் அண்மையில் இடம்பெற்ற இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை காட்டி இரண்டு செய்திகள் வெளிவந்திருக்கின்றது அதில் ஒன்று கிரைஸ்ட் சர்ச் பள்ளிவாசலில் தாக்குதல் நடத்திய துப்பாக்கிதாரியின் பெயரை ஒருபோதும் கூறாதீர்கள் நியூசிலாந்து பிரதமர் மக்களுக்கு வேண்டுகோள் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நியூசிலாந்தின் கிரைஸ்ட் சர்ச் பிராந்தியத்தின் பள்ளிவாசல்களில் சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரியின் பெயரை தான் ஒருபோதும் குறிப்பிட்டு கூறப்போவதில்லை என அந்நாட்டு பிரதமர் ஜெசிந்தா ஆண்டன் சூளுரைத்துள்ளார் என்பதாக காணப்படுகின்றது நாடாளுமன்றத்தில் அவருடைய அவருடைய புகைப்படம் ஒன்றை தாங்கியதாக அப்படின்றது கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அந்த மாபெரும் பெரும் தீவிரவாத தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கும் அந்த தீவிரவாதியின் பேரை தான் ஒருபோதும் கூறப்போவதில்லை என்பதாக அந்த செய்தியில் இருக்கின்றது அதே போல நெதர்லாந்து டிராம் வண்டியில் துப்பாக்கிச் சூட்டில் நடத்தியவர் கைது என்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது இது தொடர்பிலான செய்திகள் நேற்று ஏற்கனவே வெளிவந்திருந்தன அந்த சம்பவம் இடம்பெற்று இரண்டு சில மனுத்தாளங்களின் பின்னர் அவர் புரிதொரு இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நெதர்லாந்து நகரான உத்ரெட்டில் டிராம் வாகனம் ஒன்றில் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தி மூவரை படுகொலை செய்த ஐவரை காயப்படுத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் துருக்கி பிரஜியாக அவர் முப்பத்தேழு வயதுடைய நபர் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில் அதே போல மொசாம்பிக்கில் சூறாவளியில் சிக்கி ஆயிரம் பேர் உயிரிழப்பு என்பதாகவும் மற்றொரு செய்தி வழிவந்திருக்கின்றது மொசாம்பிக்கை தாக்கிய இடாய் சூறாவளியில் சிக்கி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அவை உலக செய்தியின் பக்கம் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன நாங்கள் தொடர்ந்து தமிழ் தேசிய பத்திரிகைகளின் ஆசியத்திலங்கங்கள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் சர்வதேசத்தின் பகிபாகம் என்பது தொடர்பில் வீரகசரி பத்திரிகையானது தனது ஆசியத்திலங்கத்தை தீட்டியிருக்கின்றது அதை சற்று விரிவாக பார்க்கலாம் தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கூறல் போன்ற விடயங்கள் தொடர்ந்து தாமதிக்கப்பட்டு வருவதுடன் அவை அலட்சியப்படுத்தப்படும் நிலைமையை நீடிக்கின்றது தீர்வு விடயத்தில் எந்தளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அவை இறுதியில் இறுதியில் தமிழ் மக்களை ஏமாற்றத்தை தள்ளிவிடும் போக்கை கொண்டிருப்பதையே நாம் காண்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நியாயமான தீர்வை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்வதற்காக பதவியில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கும் போக்கை கடைபிடித்து வருகின்ற போதிலும் அதே அந்த விட்டு கொடுப்பும் அர்த்தமற்றதாகி விடுமோ என்ற நிலையே தற்போது உருவாகி இருக்கின்றது ஒரு நியாயமான அரசியல் தீர்வை உருவாக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு முயற்சிகளும் தற்போது ஸ்தம்பிதமடைந்துள்ளன அரசியல் தீர்வு என்பது இந்த ஆட்சியிலும் சாத்தியமிட்டு போய்விடும் என்ற நிலை தற்போது தோன்றியுள்ளது இந்த நிலையில் சர்வதேச தலையீட்டுடனேயே தமது மக்களுக்கான அரசியல் தீர்வு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தற்போதைய நிலைமையில் சர்வதேசத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை வருகை தந்துள்ள ஐநாவுக்கான முன்னாள் அரசியல் பிரிவின் செயலாளர் நாஜகம் ஜெஃப்ரி பில்ப்மன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனை சந்தித்து பேச்சு நடத்திய போதே அவர் இந்த விடயத்தை மிகவும் திட்டவட்டமாக முன்வைத்துள்ளார் தமிழ் மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வரும் சமூகமாக உள்ளனர் அரசாங்கம் சர்வதேசத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய நிலையில் சர்வதேசத்தை நாடுவதே எமக்கான ஒரே வழிமுறையாகும் சர்வதேச தலையொற்றுடன் ஒரு தீர்வையை எதிர்பார்க்கின்றோம் என்று கூட்டமைப்பின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் நகர்வு நகர்வுகளில் தமிழ் மக்கள் எப்போதும் அரசியல் அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்துள்ளனர் எமது நோக்கங்களில் குறுகிய அரசியல் லாபங்களுக்கு லாபங்களுக்காக செயற்படாமல் கொள்கையும் நடைமுறையும் பின்பற்றி அலுவலகம் மற்றும் உண்மை நல்லிணக்கம் அலுவலகம் போன்றவை மக்கள் மத்தியில் செயற்படுவது அவசியம் அத்தகைய அலுவலகங்கள் உண்மையை நிலைநாட்டம் முகமாக தொடர்ச்சியாக மக்களோடு இணைந்து செயற்படம் எனவும் சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார் என்பதாக அந்த ஆசிரியர் தலைங்கமானது தொடர்ந்து செல்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது ஐநா அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நே நேற்று முன்தினம் சந்தித்திருக்கின்றார் ஐநாவுக்கான முன்னாள் அரசியல் பிரிவின் செயலாளரை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் எனவே இப்பொழுது ஐநாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அந்த மனித உரிமைகள் தொடர்பிலான அமர்வுகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலும் தமிழ் கட்சிகள் சார்பிலும் பல்வேறு பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை சார்பில் ஜனாதிபதி செல்லாமல் ஜனாதிபதியின் பிரதிநிதிகள் அடங்கிய தூதுக்குழுவும் அங்கு சென்றிருக்கின்றது எனவே இன்று இலங்கை தொடர்பில் பேசப்போகின்ற இந்த விடயங்கள் அதுபோல் தமிழர்களுடைய இந்த புறையோடி போயுள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அதுவும் இந்த அரசியலமைப்பு மாற்றம் நல்லாட்சி அரசாங்கம் ஒரு அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட கட்சிகள் சிறுபான்மை கட்சிகள் அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் பின்னர் ஏற்பட்ட ஒரு குழப்ப நிலை அல்லது ஆளும் அரசாங்க ஆதரவு குறைந்தவை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களால் அந்த அரசியலமைப்பு விடயமும் விடமும் நீர்த்து போய்விருக்கின்றது எனவே கூட்டமைப்பினர் தீர்க்கலாம் என நினைத்து ஆட்சி ஆலர்களுக்கு ஆதரவு அளித்தார்களோ அவையெல்லாம் நிறைவேற்றப்படாத ஒரு கட்டத்தில் இன்று தமிழர் தரப்புகள் ஒரு விரக்தி நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அந்த வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியத்தில இங்கும் தீட்டப்பட்டிருக்கிறது எனவே சர்வதேச வகிபாகத்துடன் தான் இனி தீர்வுகளை முன்னெடுக்க முடியும் என்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியத்திலங்கத்தை பார்க்கலாம் நிறைவேற்றப்படாத உறுதிமொழிகள் என்பதாக தினக்குரல் தனது ஆசிரியத்திலேங்கத்தை தீட்டியிருக்கின்றது சற்று விரிவாக பார்க்கலாம் யுத்த முடிவுக்கு வந்து பத்து வருடங்கள் ஆகின்ற போதிலும் பாதிக்கப்பட்ட மக்களின் துன்பங்க துன்பங்களுக்கு இன்னமும் தீர்வு காணப்படவில்லை அதேவேளை தொடர்ந்தும் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் பாதுகாப்புக்கே அதிக தொகையை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்து வருகின்றன நடப்பு வருடத்துக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டத்தின் குழுநிலை விவாதம் இப்போது இடம்பெறுகின்றது இந்த வருடமும் பாதுகாப்பு துறைக்கே பலமை போன்ற அதிக தொகை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்புக்கு முன்னூற்று தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதே வேளை சுகாதாரத்துறைக்கு நூற்று எண்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவும் ஆரம்பம் மற்றும் இரண்டாம் நிலை கல்விக்கு நூற்று ஐந்து பில்லியன் ரூபாவுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது போருக்கு பின்னரான வருடங்களில் ராஜபக்ஷ நிர்வாகம் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த வடமாகாணத்தில் பரவலாக உள்சார் கட்டமைப்பு வசதிகளை முன்னெடுப்பதிலும் பார்க்க நெடுஞ்சாலையை அமை அமைப்பதிலேயே அதிக கவனம் செலுத்தியிருந்தது அத்துடன் தனியாரின் காணிகளில் ராணுவ நிலை கொண்டிருந்த நிலையில் அக்காணிகளை பொதுமக்களிடம் ஒப்படைத்து விடுமாறு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது அத்துடன் மோசமாக பாதிக்கப்பட்ட பன்னி உட்பட இதர வேறு இடங்களில் மக்கள் பெரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விதைவர்கள் வாழ்க்கைத்தரம் வீழ்ச்சி உட்பட பல்வேறு நெருக்கடிகளை நேரில் காண நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சியுடன் சமாந்தரமாக இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கமும் முழு கட்டுமானமும் அரசியல் தீர்வுமே அவசியமாக தேவைப்படுகின்றது ஆனால் பாதுகாப்பு அதிக தொகையை ஒதுக்கீடு செய்வதும் அந்த தொடர் வருடாந்தம் தொடர்ந்து இடம்பெறுகின்றமைக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதும் வேறுபட்ட விடயங்களே என்பதாகவே தோன்றுகின்றது என்பதாக அந்த ஆசியத்திலங்கம் தொடர்ந்து செல்கின்றது கல்வி சுகாதாரம் பொது போக்குவத்து சிறப்பான உள்சார் கட்டமைப்பு விஞ்ஞானம் தொழில்நுட்பம் போன்ற விடயங்களையும் கவனிக்க வேண்டிய நிலையில் இன்றும் இந்த யுத்த முடிவு பத்து விடங்கள் கடந்த நிலையும் பாதுகாப்புக்கு தான் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் அதிக அளவில் நிதியை ஒதுக்குவதாக மக்களுக்கு வழங்கிய அல்லது சிறுபான்மை மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதாகவும் காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் ஆசிய தலைங்க நிறைவாக நாங்கள் கேளிச்சித்திரம் மீது பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேசிறி பத்திரிகையில் ஐநா தொடர்பிலான ஒரு கேலி சித்திரம் இடம்பிடித்திருக்கின்றது வீரகேசிரி பத்திரிகையில் ஏற்கனவே குறிப்பிட்டபடியே தான் ஒரு முக்கியமான தீர்மானம் ஐநாவினால் அல்லது ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் இன்று ஒரு முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது முக்கியமாக இராணுவத்தினர் இலங்கை இராணுவத்தினர் நினைத்ததாக குறிப்பிடப்படும் போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான விடயங்கள் எல்லாம் இன்று பிரஸ்தாபிக்கப்பட போகின்றது எனவே போர் குற்றச்சாட்டிலிருந்து இராணுவத்தினரை காப்பாற்றுவது தொடர்பிலான முன்னெடுப்புகள் அரசாங்க தரப்பில் முன்னெடுத்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நிலையில் மகிந்த தரப்பு இராணுவத்துடன் கூட நிற்கின்றது அதே ஜனாதிபதி அவருடைய கதிரையில் இருந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றார் ஜூவென் அவரை நோக்கியதாக ஒரு மிகப்பெரும் அழுத்தத்தை பிரியோகிக்கப் போகின்றது எனவே அதை ஜுவென் என்கின்ற துப்பாக்கியால் காட்டியிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கையை நோக்கி துப்பாக்கியை குறிவைத்திருக்கின்றது அல்லது இலங்கைக்கு அழுத்தத்தை பிரிவிக்கின்றது என்பதாக அதை எடுத்துக்கொள்ளலாம் எனவே வீர வீரகேசரி பத்திரிகையின் சித்திரம் அவ்வாறாக அமைந்திருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் காலை செய்திகளில் மேலதிக செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்